Hi friends, ellarkum vanakkam. Welcome back to Yuvathi Talks. இன்னைக்கு இந்த வீடியோவில் கீ சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 10-12 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம், 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். ரொம்ப நிறையாலாம் தேவைப்படாது, சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ரோஸ்டாக இருக்கணும், நல்லா மசாலா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் ஆக்கிக்கோங்க. பவுடர் ஆக்கினதுக்கப்புறமாட்டா புளி தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சி 1 ஹவர் ஊற வச்சுடுங்க. ஒரு கடாயில் 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக அளவுக்கு குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஊற வச்சுருக்க சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். சிக்கன் இது மாதிரி ஊறும் போது அதில் நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கியிருக்கும். தயிரில் ஊறுறதுனால நல்லா சாஃப்டாகவும் ஆகிருக்கும் உங்களுக்கு சிக்கனு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு கவர் பண்ணி வைங்க, தண்ணி விட்டு நல்லா வேகும். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கிட்டேன், இல்லைன்னா நீ நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். திருப்பி நல்லா கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். நடுவில் நடுவில் எடுத்து இதை மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கூட எடுத்துக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரை ஆக்கிற மாதிரி தான் எடுக்க போகிறேன். நான் இந்த அளவுக்கு திக்காகிற வரைக்கும் விட்டுட்டேன். இப்போ கீ சிக்கன் ரெடி ஆயாச்சு. இது ரொம்பவே சிம்பிள் தாங்க, மசாலா மட்டும்தான் அரைக்கிறது வேலை. இதில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நெய்யில் சிக்கன் ஊறி நல்லா செய்யும் போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம், கொஞ்சமாக ஆனியனும் சர்வ் பண்ணுங்கள். இந்த சிக்கன் கூட ஆனியன் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.